இந்த ரஜினிகாந்த் என்ற அயோக்கியன் சொல்றான், புதிய இந்தியா பிறந்து விட்டது, வந்து பாடுறா. நீ எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன், இந்த அயோக்கியன் தான் எப்பொழுதுமே ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரனா? ஏன்னா சாப்பாட்டுக்கு வக்கீல் நாம் காசு வச்சிருக்கிறான், சோறு தின முடியலங்க. அப்படி மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் புதிய இந்தியா பிறந்து விட்டது என்று சொல்லி இவன் போடுகின்றான் என்றால், ஓன்ட உள்ள கருப்பு பணத்தை எல்லாம் நீ மாத்திட்ட. ஏன்னா இன்னும் சொல்ல போனா இந்த அயோக்கியன் தெல்ல தெளிவாவே சொன்னான், அந்த ரஜினிகாந்த் என்ற அயோக்கியன் இருக்கிறான், வரிகட்ட சொன்னாங்க. வரிகட்ட சொல்லும்போது இந்த அயோக்கியன் என்ன சொன்னான் தெரியுமா? இப்படிலாம் வரிலாம் நீ கட்ட சொன்னீங்கன்னா கருப்பு பணம் அதிகமாயிரும் என்று சொன்ன அயோக்கியன் சொல்றான், புதிய இந்தியா பிறந்து விட்டதாம். கவர்மெண்ட் வந்து ஒரு சைடு வந்து கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வரணும், கருப்பு பணத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய பெரிய திட்டங்கள் தான் போடும்போது, இந்த சேம் மாதிரி மறுபடியும் அந்த வரிகள் ஜாஸ்தி பண்ணிட்டே போயிட்டு இருந்தா கருப்பு பணம் தான் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதது கிடையாது. எல்லாருடைய ஒரு வேண்டுகோளையும் ஏத்து அவங்க டெபினெட்லி இந்த சேவை வரியை வந்து திரும்பி பெறுவார்கள் என்று நம்பி இடைப்பெறுகிறது. அப்ப புரியுதா உங்களுக்கு? முன்னாடியே எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து அம்புட்டு மாறிடுச்சு. இன்னும் சொல்ல போனா 2000 ரூபா நோட்டு வெளியிடுறாங்க. 2000 ரூபா நோட்டு வெளியிட்டது நேத்து.